ட்ரேடிங் பல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். அது வந்து ஆப்ஷன்ஸில் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது விஷயத்தை நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி பேர் வந்து பியர் புட் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஏன் வந்து நம்ம பியர் புட் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறோம், எப்போ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும், ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வந்து ஏன் பியர் புட் ஸ்ட்ராட்டஜி எடுக்க போகிறோம் என்கிற விஷயத்தை வந்து டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவில் பாருங்கள். வாங்க வீடியோக்களை போகலாம். இந்த பியர் புட் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம எப்போ எடுக்கணும்னா, எப்போ மார்க்கெட் கீழே இறங்குது நமக்கு கிறிஸ்டல் கிளியராக நமக்கு தெரியுதோ அப்போ வந்து நம்ம பியர் புட் ஸ்ட்ராட்டஜி எடுக்கலாம். சரி, இப்போ பியர் புட் ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும்னா இன்னும் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நான் பை பண்ணணும், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நான் செல் பண்ணணும், நான் கால் ஆப்ஷன் போடணுமா இல்லை புட் ஆப்ஷன் போடணுமா, ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் விடை வந்து நமக்கு இதுதான். அதாவது என்னென்னா, இந்த மணியில் இருக்கிற புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து அவுட் த மணியில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து செல் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த வீடியோ. இதே மாதிரி நிறைய ஏன்னா வந்து நம்ம அனலைஸ் பண்ணாதான் நமக்கு தெரியும், அனலைஸ் பண்ணாதான் நம்ம லைவ் மார்க்கெட் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ. ஸோ புட் ஆப்ஷனில் வந்து இந்த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பை பண்ணணும், அதேமாதிரி அவுட் த மணி இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து செல் பண்ணணும். ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து 11,650 அந்த லெவல் தான் இருக்குது, 11,642. ஸோ 11,650 தான் இந்த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகே, 11,650 வந்து நம்ம வந்து இந்த மணிலேருந்து பை பண்ணிக்கலாம். ஓகே, அதேமாதிரி அவுட் த மணியில் வந்து நம்ம வந்து ஒரு புட் ஆப்ஷன் வந்து செல் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ எங்கே நம்ம செல் பண்ணலாம், ஏன்னா வந்து மார்க்கெட் நமக்கு தெரியணும், அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ அதுக்கு மேலே நம்ம போயிடக்கூடாது. இப்போ வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 11,300 இருக்குது அப்படின்னா, மார்க்கெட் வந்து இல்லை எனக்கு 11,400 எக்ஸ்பைரி ஆச்சு அப்படின்னா இது அவுட் த மணி ஆயிரும், ஸோ ஜீரோ ஆயிரும், ஸோ நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணி நம்ம இது பண்ணும். ஸோ நம்ம 1/1 வந்து ஒரு டெஸ்ட் பண்ணலாம். நமக்கு இந்த மணி கிடச்சிருச்சு 11,650. இப்போ அவுட் த மணியில் ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கணும், எந்த ஆப்ஷன் எடுக்கிறது. ஸோ 1/1 நம்ம அனலைஸ் பண்ணலாம். வாங்க, இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா, இந்த பியர் புட் ஸ்ட்ராட்டஜியோட மெயின் பர்பஸ் என்னென்னா, உங்களுக்கு வந்து லாஸ் வந்து கம்மியாகும். அதுதான் மெயின் திங், லாஸ் கம்மியாகும். சரி, இப்போ நம்ம வந்து இப்போ வந்து இந்த மணியில் வந்து 11,650 லாங் புட், அது லாங் புட். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அவுட் த மணியில் 11,500 வந்து நான் வந்து செல் பண்ணுறேன் அவுட் த மணி. இப்போ மார்க்கெட் ஏறிச்சுன்னா நமக்கு வந்து 11,500 வந்து ஜீரோ ஆயிரும். ஓகே, ஸோ அதை வந்து டீட்டெயில் கிராஃப் மூலமா பார்க்க போகிறோம். வாங்க, நீங்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து லாஸ் வந்து கம்மி தான். நீங்கள் அதை கீழே வந்து பாருங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அது எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து எக்ஸ்பிரி ஆச்சுன்னா எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், எவ்வளோ வந்து லாஸ் ஆகும் விஷயத்தை வந்து நம்ம இங்கே தெரியும் உங்களுக்கு டீட்டெயிலாக. நல்லா காமிக்கிறேன். ஓகே, கீழே பாருங்க. இப்போ வந்து 11,650 வந்து லாங் புட் எடுத்திருக்கோம், 11,500 வந்து ஷார்ட் புட் எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் இருக்கிற இடத்துல வந்து 11,650 நமக்கு லாஸ் வந்து 4,255 இருக்குது. ஓகே, இப்போ மார்க்கெட் என்ன தான் ஏறுனாலும் 13,000, 13,000, 14,000 ரூபா போனாலுமே உங்களுக்கு லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4,350 ரூபா தான். ஓகே, இதே மார்க்கெட் வந்து கீழே இறங்கிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு லாட்டுக்கு 11,500 எக்ஸ்பைரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 7,000 ரூபா. ஸோ த்ரோவட்டு மார்க்கெட் கீழே இறங்க உங்களுக்கு வந்து 7,000 ரூபா. ஸோ உங்களுக்கு வந்து மார்க்கெட் கீழே இறங்கிச்சின்னா 7,000 ப்ராஃபிட் கிடைக்கும், மார்க்கெட் ஏறிச்சின்னா 4,300 ரூபா வந்து உங்களுக்கு வந்து லாஸ். இது வந்து ஒரு லாட்டுக்கு 11,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸும் 11,650 ஸ்ட்ரைக் ப்ரைஸும் சூஸ் பண்ணதுனால. இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ நான் ஸ்ட்ரைக் ப்ரைஸை மாற்றுறேன், 11,450 சூஸ் பண்ணுறேன். நான் ஒவ்வொன்றும் அனலைஸ் பண்ணலாம் இல்லையா, 650 இந்த மணி தெரிஞ்சு வச்சு. ஸோ அவுட் த மணி வந்து 11,500 சூஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது, எவ்வளோ லாஸ் ஆகுதுங்கிற விஷயத்து.
ஓகே, இப்போ வந்து 11,459 வந்து ஷார்ட் பண்ணியிருக்கேன், அது அவுட் த மணியில். உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் லாஸ் வந்து 4,905 ரூபா தான், மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 9,525 ரூபா, 11% உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். மார்க்கெட் கீழே இறங்கிச்சுன்னா அதை வந்து நம்ம 11,450 சூஸ் பண்ணதுனால மார்க்கெட் கீழே இறங்கிச்சின்னா உங்களுக்கு வந்து 9,525 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும், இறங்கிச்சின்னா உங்களுக்கு 4,900 ரூபா வந்து லாஸ் ஆகும். ஸோ லாஸ் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியாச்சு, மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 9,500 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும், 11,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்தாலேயும். ஸோ மார்க்கெட் கீழே இறங்கி இறங்கிச்சின்னா உங்களுக்கு 9,500 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, மார்க்கெட் கீழே இறங்கிச்சின்னா அதை மேலே ஏறிச்சின்னா 11,600 வந்து மேலே ஏறிச்சின்னா உங்களுக்கு 5,500 ரூபா உங்களுக்கு வந்து லாஸ் ஆகும். ஏன் வந்து நம்ம வந்து ஒரு பை ஆப்ஷன், ஒரு கால் ஆப்ஷன், அதாவது அதாவது புட் ஆப்ஷன்லேயும் ஏன் வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை பை பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை செல் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ மார்க்கெட் கீழே இறங்க போகுது, நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இல்லை மார்க்கெட் மேலே ஏறப்போகுது, மார்க்கெட் வந்து மேலே ஏறப்போகுதுங்கிற விஷயத்தையும் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சு, அதனால் 11,450 வந்து நான் செல் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா மார்க்கெட் மேலே போகும்போது ஏன்னா 11,450 வந்து எக்ஸ்பைரி ஆகி 0 ஆயிரும். ஸோ 75×81 உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் பாருங்கள். எழுபத்தஞ்சு, நீங்கள் வாங்கும்போது ப்ரீமியம் வேல்யூ வந்து 81 ரூபா, கடைசியில் வந்து இது 0 ஆயிரும், 6,075 ரூபா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட், 6,075. மார்க்கெட் மேலே போச்சுன்னா ஒரே ஒரு புட் ஆப்ஷனு செல் பண்ணதுனால மார்க்கெட் மேலே போச்சுன்னா உங்களுக்கு வந்து 6,075 ரூபா கிடைக்கும். பட் அதே நேரம் மார்க்கெட் இறங்கிச்சின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ரிஸ்க் பார்த்திங்கன்னா 852,675 ரூபா லாஸ் ஆகும், மார்க்கெட் கீழே இறங்கிச்சின்னா. இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம ஒரு இன்னொரு புட் ஆப்ஷனை பை பண்ணுறோம். ஸோ அந்த காம்பினேஷன், ஸோ அது அட்ஜஸ்ட்மெண்ட், இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட், அதுதான் வந்து அந்த ஸ்ப்ரெட் சொல்லுவாங்களே அந்த ஸ்ப்ரெட் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பியர் புட் ஸ்ட்ராட்டஜி, ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க, பியர் புட் ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி காலும் இருக்குது. ஓகே, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, 1x1 ஆப்ஷனை நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பியர் புட் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த லாஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து பியர் புட் ஸ்ட்ராட்டஜிக்கு போகிறோம். இப்போ நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து மார்க்கெட் இறங்கிச்சுன்னா 9,525 ரூபா நமக்கு கிடைக்கும், மார்க்கெட் ஏறிச்சுன்னு அப்படின்னா 4,905 ரூபா தான் நம்மளுக்கு லாஸ். ஓகே, முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏறிச்சுன்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் இருந்தது, மார்க்கெட் சப்போஸ் கே இறங்கிச்சுன்னா ஹெவி லாஸ் இருக்கும். ஸோ அந்த லாஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், இதுதான் வந்து பியர் புட் ஸ்ட்ராட்டஜி. இது நம்ம வந்து இது வந்து ஒரு டூல், இது நம்ம சென்சிபிளே நம்ம போட்டு பார்க்கலாம். நம்ம சென்சிபிள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சென்சிபிளே போட்டு பார்க்கலாம். ஸோ 11,650 புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணியிருக்கேன், 11,450 வந்து செல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இப்போ கரண்ட்டாக வந்து எவ்வளோ இருக்குன்னா ப்ரொஜெக்டட் லாஸ் வந்து -338 இருக்குது. ஸோ இதை நீங்கள் வாங்குறதுக்கு இது வந்து இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 30,000 ரூபா கேபிட்டல் தேவைப்படும். இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து 30,000 தேவைப்படும். ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 9,525 ரூபா, மேக்ஸிமம் லாஸ் வந்து 5,475 ரூபா. ஸோ லாஸ் வந்து அவாய்ட் பண்ணியாச்சு. இது வந்து எப்போ எடுக்கணும், எப்போ மார்க்கெட் கிறிஸ்டல் கிளியராக வந்து மார்க்கெட் இறங்க போதும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம எடுத்துடலாம். ஓகே, நீங்கள் வந்து 29,000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து 10,000 ரூபா கிடைக்குது. ஸோ உங்களுக்கு ரிட்டர்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு பாருங்க, 9,500 ரூபா உங்களுக்கு கிடைக்கிது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து 29,000 ரூபா. உங்களுக்கு கிட்டத்தட்ட 33% உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிது.
நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது 29,000 ரூபா, உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்து 9,500 ரூபா. ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட 33% வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இதை மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ சென்சிபிளாக அனலைஸ் பண்ணிக்கலாம். நிறைய டூல் இருக்குது, ஆப்ஷன் இது வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய டூல் இருக்குது. ஸோ அது ஒரு டூல் தான் யூஸ் பண்ணுறேன், ஆப்ஷன் ஸ்டார் அக்கௌண்ட் சொல்லிட்டு. அப்புறம் ஓஏ டூல்னு ஒன்று இருக்குது, சென்சிபிள் வந்து எல்லாரும் கொடுத்துருக்காங்க, அதே மூலமாக நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு கிளியர் ஒரு ஐடியா கிடைக்கும், எவ்வளோ தூரம் நம்ம ப்ராஃபிட் கிடைக்கும், எவ்வளோ தூரம் நமக்கு லாஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம அதை இதை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணிட்டாலையுமே நம்ம ஈஸியாக வந்து ஆப்ஷன்ஸில் நிறைய சம்பாதிக்கலாம். இதில் வந்து ஹெட்ஜிங், ஸ்ட்ராட்டஜி, அதுமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்று நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். நன்றி, மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.